வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. ஒரு மாணவருடைய கல்வி தொடர்பான சான்றிதழ்களிலே அவருடைய பிறந்த தேதியாக ஒரு தேதியும் அவருடைய பிறப்பு தொடர்பான பர்த் ரெஜிஸ்டர் அதுல வந்து வேறு ஒரு தேதியும் இருக்கும் பட்சத்தில் அந்த தேதிகளை மாற்றியமைப்பதற்கு சட்டம் என்ன மாதிரியான வடிவங்களை செய்கிறது, நீதிமன்றத்தின் பார்வை என்ன? இந்தியாவில் ஒரு நபருடைய பிறப்பு மற்றும் இறப்பு தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்திய சட்டம் கட்டுப்படுத்தி வருகிறது. அந்த சட்டத்தின் பெயர் வந்து தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ஆக்ட் 1969 சட்டம். இந்த சட்டம் வந்து ஒரு மத்திய சட்டம், இந்தியா முழுமைக்குமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தின் வாயிலாக தான் வந்து பிறப்பு மற்றும் இறப்பு, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயங்களை அடிப்படையாக இந்த சட்டம் வந்து கட்டுப்படுத்தி வருகிறது. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அதைத் தொடர்ந்து தகவல் தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து சட்டத்தால் வரைமுறை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தில் வந்து ஒரு நபர் பிறக்கிறார் அப்படின்னா அவர் யாருடைய தந்தையார் பெயர் என்ன, தாயார் பெயர் என்ன, எந்த இடத்துல அவர் பிறக்கிறார், எந்த தேதி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு அது அரசு ஆவணங்களில் குறிப்பாக வந்து அது எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கென இருக்கக்கூடிய ஒரு ஒரு சான்றமிட்ட ஒரு தொகை செலுத்தினா அதுக்கு ஒரு நகல் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதுதான் ஒரு அரசு ஆவணமாக, பிறப்பு மற்றும் இறப்பு தொடர்பான ஆவணமாக இருந்து வருகிறது. இறக்கும் பட்சத்தில் அது தொடர்பான ஒரு விஷயங்களை தெரிவிக்க வேண்டிய நபர்கள் வந்து தகவல் தெரிவித்து எங்கே இருந்தாரு, அவர் யாருடைய மகன் இல்ல மனைவி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து குறிப்பிட்டு அந்த அடிப்படையில் அந்த ஆவணங்கள் எல்லாமே பிறப்பு மற்றும் இறப்பு தொடர்பான விஷயங்களை பதிவு செய்யும் விஷயமாக அது வண்ணமாக இந்தியா முழுமைக்கும் இருந்து வருகிறது. ஆனாலும் சில தருணங்களில் ஒரு சில இடங்களில் வந்து சில வழக்குகள் எழுகின்றன. என்ன அப்படின்னா ஒரு பெண்ணோ ஒரு பையனோ அவங்களுடைய பிறந்த தேதி ஒன்றாக இருக்கும், ஆனால் அதை பதிவு செய்த தேதி தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் இரண்டு விதமான ஆவணங்கள் இருக்கிறது. அதாவது பள்ளியில் சேரும் பொழுது அவங்க உண்மையாக எந்த தேதியில் பிறந்தாங்களோ அந்த தேதியை குறிப்பிடுறாங்க, அது வந்து பள்ளி ஆவணங்களில் சான்றிதழ்கள் அந்த தேதி குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் அதே ஒரு நபருக்கு வந்து அந்த மாணவருக்கு அவர் பிறந்த தேதியாக வேறு ஒன்று இருக்கும் பட்சத்தில் அந்த அரசு ஆவணத்தில் வேறு ஒரு தேதியாக இருக்கும். இப்படிப்பட்ட தருணங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. சமீபத்தில் ஒரு வழக்கு வந்து கேரள உயர்நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்காக வருகிறது. அது ஜனவரி 2015 இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா ஒரு 27/4/1989 ஒரு பெண் பிறக்கிறாங்க. அதை வந்து பதிவு செய்கிறார் அந்த பெண்ணுடைய தகப்பனார். அவர் ஒரு விவசாயி, அவர் ஒரு படிப்பறிவு இல்லாதவர், அவர் வந்து தகவல் தெரிவிக்கிறார். ஆனால் அந்த தகவல் வந்து தாமதமாக தேதி குறிப்பிடப்பட்டு அது வந்து பிறப்பு ஆவணத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அரசு ஆவணங்களில் வந்து 10/5/1989 என்று சுமார் 14 நாட்கள், அவர் எப்ப பிறந்தாங்களோ அந்த பெண்ணு, அதுலேருந்து 14 நாட்கள் தள்ளி ஒரு தேதி குறிப்பிடப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக பல வருடங்கள் கழித்து அந்த கல்வி இருக்கிற அந்த சான்றிதழ் இருக்கிற தேதி வந்து ஒன்றாக இருக்கிறது, இது வந்து வேற தேதி இருக்கிறது, ஆக உண்மையான தேதியை மாற்றணும்னு சொல்லி அந்த பெண்ணுடைய தகப்பனார் வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ட் வந்து ஒரு டெத்தில் வந்து ஒரு மனு ஒன்று கொடுக்கிறார். அதை விசாரித்து அந்த ரெஜிஸ்டர் வந்து தள்ளுபடி செய்து விடுகிறார். இது வந்து தவறான ஒரு விஷயம், இதை மாற்றியமைக்க முடியாதுன்னு சொல்லி அது வந்து தள்ளுபடி பண்ணிடுறார். அதற்கு எதிராக தான் கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அப்ப அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு டி எஸ் நாயுடு அவர்கள் வந்து நீதியரசர் ரொம்ப தெளிவாக வரையறுக்கிறார். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ஆக்ட் 1969 சட்டக்கூறு 8 மற்றும் 15 பொறுத்த வரைக்கும் என்னென்ன விவரங்கள் பதிவு செய்யப்படணும், அதுவும் வந்து தவறுதலாகவோ ஒரு தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை திருத்தி அமைப்பதற்கான வழிமுறைகள் என்னங்கிறது பத்தி அந்த சட்டம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் அப்படி ஒன்று கொடுக்கப்பட்டால் அதை உடனடியாக சம்பந்தப்பட்ட ரெஜிஸ்டார் வந்து ஆய்வு செஞ்சு ரெண்டு சாட்சிகளிடம் விசாரித்து அது உண்மைதானாங்கிறத உறுதி செஞ்சு தேதி திருத்தம் இருந்தால் அதை வந்து மாற்றம் செய்து தரணும், அது தொடர்பாக அரசு உத்தரவு பிறப்பிக்கணும்னு சொல்லி அவர் சொல்றார். அந்த அடிப்படையில் ஒருவேளை தேதி தவறாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் பார்வையில் அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது, சட்டப்படியாக அதை திருத்தம் செய்வதற்கு. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.